என்ன கார்த்தி, இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் தான் ஸ்ரீ. அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்லிட்டு ஸ்ரீ. என்ன கார்த்தி சொல்றீங்க, நிஜமாவா? நிஜம்தான். அப்பா தனியா கூப்பிட்டு விசாரிச்சாரு. அவர் முகத்துக்கு நேரா பொய் சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அதான் உண்மையை சொல்லிட்டேன் ஸ்ரீ. ஐயோ, உங்க அப்பா என்ன சொன்னார் கார்த்தி? பொறுமையா இரு, அம்மாவோட சம்மதத்தை நான் வாங்குறேன், அது வரைக்கும் அவசரப்படாதேன்னு சொன்னாரு. இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இல்லை ஸ்ரீ. மாமனாரோட சம்மந்தம் கிடைச்சாச்சு, இனிமேல் மாமியார் வளைச்சு போட வேண்டியதான் பாக்கி. எங்க மாமியாருக்கும் எனக்கும் தான் இப்பவே ஏழாம் பொருத்தமா இருக்கே. அந்த விஷயத்தையும் அப்பா கிட்ட சொன்ன ஸ்ரீ. அவர் எப்படி அம்மாவை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. சோ கூடிய சீக்கிரத்திலேயே உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். பாத்தியா, சாமியே ஓகே சொல்லிடுச்சு. ஆமா கார்த்தி, நீங்க உங்க அப்பா கிட்ட பேசினதெல்லாம் எப்ப நடந்தது? ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டு நாள் ஆச்சா? அப்பா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணப்போவே நீங்க ஏன் இதை என்கிட்ட சொல்லல? சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நீ பிரேம கூட்டிட்டு வந்துட்டே, அதான் சொல்ல முடியல. என்ன கார்த்தி இது, பிரேம் வந்தா என்ன? நீங்க இத அவர்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா பிரேமும் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாருல்ல? பிரேம் தானே, கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு. இங்க பா ஸ்ரீ, பிரேம நான் பாம்புன்னு சொல்றேன், நீ பழுதுன்னு சொல்ற. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது விஷத்தை கக்க போகுது, பாத்துக்கிட்டே இரு. என்ன கார்த்தி, நீங்க பிரேம இன்னுமா சந்தேகப்படுறீங்க? இல்ல ஸ்ரீ, நான் சந்தேகப்படல, உறுதியாவே சொல்றேன். பிரேம தவிர வேற யாரும் எங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்க முடியாது. இது கண்டிப்பா பிரேமோட வேலை தான். ஆனா பிரேம் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அவன் நம்ம லவ் கெடுக்கணும்னு நினைச்சான், ஆனா நல்லதே நடந்துருச்சு. அவன் போன் பண்ணி போட்டு கொடுத்தனால வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்பாவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு கூட அம்மா கிட்ட என்னை பத்தி எவ்வளவு நம்பிக்கை பேசினாரு தெரியுமா? இப்படி ஒரு அப்பா லைஃப்ல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என்ன ஸ்ரீ? என் மனசுக்குள்ள ஒரு குரல் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னது பிரேமோட வேலை இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நம்மள யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்கன்னு சொன்னேன்ல? ஆமா சொன்னேன், அப்படி யாரும் வரவே இல்லையே. இல்ல கார்த்தி, நம்மள ஒருத்தர் ஃபாலோ பண்ணது நிஜம். அந்த சம் எக்ஸ் தான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கணும். இதனால அந்த எக்ஸ்க்கு என்ன லாபம்? அந்த எக்ஸ் யாருன்னு தெரிஞ்சா லாப நோக்கம்லாம் என்னன்னு தானா தெரிஞ்சிட போது. கரெக்ட் தான், ஆனா அதால எங்கன்னு போய் தேடுறது? தேடவே வேண்டாம், ஏன் கணிப்பு கரெக்ட்னா அந்த ஆளே நம்மள தேடி வருவாரு.
ஹலோ சார், ஐ அம் ஸ்ரீநிதி. ஹலோ. என்னடா இந்த பொண்ணு தானா வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாளேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவையில்லாம என் பின்னாடி அலைய வேண்டாம் பாருங்க. என்னம்மா சொல்றேனே, நான் உன் பின்னாடி அலைஞ்சேனா? ஓ சாரி, ஏன் பின்னால இல்ல, எங்க பின்னால. அன்னைக்கு நான் உங்களை வாட்ச் பண்ணேன், என்னையும் கார்த்தியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க. நான் கார்த்திக் கிட்ட சொல்லி அவர் திரும்பி பாக்குறதுக்குள்ள ரொம்ப சாமர்த்தியமா எங்கேயோ மறைஞ்சிட்டீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது மறுபடியும் நீங்க எங்களை தேடி வருவீங்கன்னு. அதே மாதிரி வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக எங்களை ஃபாலோ பண்றீங்க? நீங்க தானே கார்த்திக் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் அம்மா கிட்ட எங்க லவ் பத்தி சொன்னது. இல்லம்மா. எதை இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க ஃபாலோ பண்ணதியா இல்ல ஃபோன் பண்ணதியா? ஃபோன் பண்ணத. அப்ப ஃபாலோ பண்ணத ஒத்துக்கறீங்க? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எதுக்காக ஃபாலோ பண்றீங்க? நீங்க யாரு, என்ன அவசியம் சொல்லுங்க. ஏ கார்த்திக்காக தான். அன்னைக்கு தற்செயல தான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு போறத பார்த்தேன். கார்த்தி இவ்வளவு அன்யோன்யமா எந்த பொருட்கிட்டையும் பேசுறதையோ பழகையோ நான் பார்த்ததில்ல. அதனாலதான் ஒரு சின்ன கியூரியாசிட்டி உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். கார்த்தியோட லைஃப்ல எனக்கும் அக்கறை இருக்குமா, அதனாலதான் அன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுலேருந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான அன்பையும் காதலையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனால் இன்றைக்கி நான் பிளான் பண்ணிலாம் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரல. தற்செயலாக தான் உங்கள் ரெண்டு பேரையும் கோயில் வாசலை பார்த்தேன். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாமேனு தான் ஒதுங்கி வந்தேன். இப்போ நீ தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க ஸ்ரீநிதி. உங்களுக்கு கார்த்தி எப்படி தெரியும்? கார்த்தியோட அப்பா ராஜாராமன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மதிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. பட் என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் என் உயிரே. கார்த்தி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோடைய குடும்பம் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு நிறையாவே இருக்குமா. மற்றபடி உங்கள் ரெண்டு பேரோட காதலையும் அவங்க அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்ல அந்த அவசியமும் எனக்கு இல்லை. சாரி, ஐம் சாரி அங்கிள். நீங்கள் யாருன்னு சரியாக தெரிஞ்சுக்காம நான் ஏதோ படப்படன்னு பேசிட்டேன். இட்ஸ் ஓகேம்மா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். மற்றபடி எங்கள் கார்த்தி ஒரு தைரியமான பொண்ணை தான் லவ் பண்ணான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீ தைரியசாலியான பொண்ணு மட்டும் இல்லை, நல்ல பொண்ணுன்றதும் எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் அப்பா யார், என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா பேர் ஸ்ரீனிவாசன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. கம்பெனி நேம் ஸ்ரீ. ஓஹோ, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், சிட்டியில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்ரீன்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் எங்கள் கம்பெனி கட்டினது தான். ஓ சி. ஏமா ஸ்ரீநிதி, கார்த்தி கட்டினா ஒரு ஏழை பொண்ணு தான் கட்டுவேன்னு ஒரு லட்சியமே வச்சுருந்தானே, அவன் எப்படி உன்ன லவ் பண்ணா? என்னம்மா ஸ்ரீநிதி? அது வந்து அங்கிள், கார்த்திக்கு நான் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரியாது. என்னம்மா சொல்கிற? ஆமாம் அங்கிள், கார்த்தியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அறியாமல் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தான் ஒரு ஏழை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவர் நினச்சிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அவரும் என்னை எப்படியாவது காதலிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு ஏழைன்னு பொய் சொல்லிட்டேன் அங்கிள். நீ ஒரு ஏழை பொண்ணு இல்லைன்ற உண்மையை இன்னுமா கார்த்தி கண்டுபிடிக்கல? இல்ல அங்கிள். அங்கிள் நீங்களும் தயவு செஞ்சு இந்த உண்மையை கார்த்திக் கிட்ட சொல்லிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ். நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீயே கூடிய சீக்கிரம் இந்த உண்மையை கார்த்திக் கிட்ட சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது. சரி அங்கிள். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது அங்கிள். ஏன் சொல்ல? முதல்ல கார்த்திகோட அம்மா சம்மதம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் கால நேரம் பார்த்து என் வீட்லயும் இந்த விஷயத்த சொல்லணும். ஆனா எல்லாரோட பூரண சம்மதத்தோட தான் கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அதான் எனக்கும் சந்தோஷம். வெரி குட். காதல் தான் பெருசு, மத்த எதை பத்தியும் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு இளைஞர்கள் நினைக்கிற இந்த காலத்துல அப்பா அம்மாவை தூக்கி போட்டு கூட பிறந்தவங்களை உதறிட்டு ரிலேஷன்ஸை உதாசீனப்படுத்துகிற இந்த காலத்தில் எல்லாருடைய பரிபூர்ண சம்மதத்தோடு தான் உன்னுடைய காதல் நிறைவேறி கல்யாணத்தில் முடியணும்னு ஆசைப்படுறியே, அதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸ்ரீநிதி. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்படுற மாதிரியே ரெண்டு குடும்பத்தோட பரிபூர்ண சம்மதத்தோடு உன் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். ஓகே, நம்பிக்கையோடு இரு. சரி அங்கிள், நான் வரேன். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். பை பை. Hello.
ஆண்டி, ஆண்டி, வாப்பா பிரேம். ஸ்ரீநாத் வீட்டுல இல்லையே, காலையிலே வெளியே கிளம்பி போயிட்டானே. இல்ல ஆண்டி, நான் ஸ்ரீநாத பார்க்க வரல, ஸ்ரீநிதி தான் பார்க்க வந்தேன். அப்படியா, உட்காருப்பா, கூப்பிடுறேன். கையில என்னப்பா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட மேரேஜ் போட்டோ பாத்தீங்க, அசந்து போயிடுவீங்க. ஏன் அப்படி ஒரு ஜோடி பொருத்தம்? இப்படி ஒரு மாப்பிள நம்ம பொண்ணு ஸ்ரீநிதிக்கு அமைய மாட்டாளான்னு தோணும் உங்களுக்கு? அப்படியா, எங்க குடு பாப்போ. ஓ சாரி ஆண்டி, இந்த போட்டோவை ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் காட்டணும், எனக்கு ஒரு ஆசை. சாரி ப்ளீஸ். சரிப்பா, நீ இரு, நான் போய் ஸ்ரீநிதி அனுப்பி வைக்கிறேன். ஹலோ, மிஸ்டர் கார்த்திக். யா ஸ்பீக்கிங். ஹலோ 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 ஹலோ, நீங்க யாருங்க? ஹலோ மிஸ்டர் கார்த்திக், நான் லைன்ல தான் இருக்கேன், அவ்வளோ சீக்கிரத்தில் கட் பண்ணிட்டு போக மாட்டேன். ஹலோ, யார் நீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஹலோ, யார் நீ? என்ன மிஸ்டர் கார்த்திக், திடீர்னு மரியாதையை குறைச்சிட்டீங்களே. சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சி யாருங்கயாச்சு மரியாதை கொடுக்கலன்னு நினைச்சு ஒதுங்க. நல்லா இருக்காது. முதல்ல உன் பேரை சொல்லு. இப்ப பேரா முக்கியம் மிஸ்டர் கார்த்திக், நான் சொல்ல போற மேட்டர் தான் முக்கியம். மிஸ்டர் கார்த்திக், குரல வச்சு ஆள் தெரிஞ்சவனா தெரியாதவனான்னு யோசிக்கிறீங்களா? அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்ன பிரேம்? ஒண்ணும் இல்ல ஸ்ரீ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போனை பேசுங்க, நான் அப்புறமா சொல்றேன். ஓகே. One second. சொல்லுங்க. ஹலோ ஸ்ரீ, பிரேம் அங்க இருக்கானா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணான், குரல மாத்தி பேசுறான். அஷூ கார்த்தி, ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பிரேம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் எதுக்கு அவனை பத்தி தப்பா பேசணும்? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல கார்த்தி. இங்க பா ஸ்ரீ, அவ என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப பிரேம்னு வாய்ஸ் கேட்டுச்சு. அவங்கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கான். சரி கார்த்தி. ஓகே, நான் உங்ககிட்ட நேர்ல பேசுறேன். உட்காருங்க ஸ்ரீ. என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்து கார்த்திக் என்ன பத்தி என்ன தெரியும், அவர் என்ன சந்தேகப்படலாம், ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்க? ஒண்ணு இல்ல பிரேம். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே. ஆன்ட்டி எங்க இருக்காங்க? மாடியில. இப்போதைக்கு வர மாட்டாங்கல்ல? வர மாட்டாங்க. ஏன் பிரேம்? உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வேணாமே, அதான். என்ன சொல்றீங்க பிரேம்? சொல்லுங்க.